நடிகர் கருணாஸ் எல்லை மீறி பேசினார். அதை விட எல்லை மீறி பேசினது ஹெச் ராஜா. அதை விட மோசமாக பேசினது எஸ்வி சேகர். எஸ்வி சேகர் என்ன பேசினார்னா, இங்கே வந்திருக்க பத்திரிகையாளர்களுக்கெல்லாம் நான் சொல்கிறேன், பத்திரிகை பெண் நிருபர்கள் எப்படி வாழ்க்கையை நடத்துகிறார்கள் என்று ஒரு மேடையில் பேசுவதற்கு தகுதியில்லாத வார்த்தையை போட்டு பேசிய எஸ்வி சேகர் இன்னைக்கும் கோயில்களுக்கு போகிறாரு, பொது இடத்துக்கு போகிறாரு, கைது செய்கிறதுக்கு வழக்கு போடுறதுக்கு துப்பு இல்லை. ஹெச் ராஜா காவல்துறை தலைவர், காவல்துறை தலைவர் ஹைகோர்ட் முடியாத அப்படின்னு பேசிட்டு அந்த ஆள் வாட்டுக்கு போயிட்டு இருக்கேன். கவர்னரை போய் பார்க்க போறாரு. ஏது ஹைகோர்ட்டு இதை கூட புடுங்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு கவர்னரை போய் பார்க்க போறாரு. ஏன் இன்னும் ஹெச் ராஜாவையும் எஸ்சி சேகரையும் கைது செய்யலன்னு கேட்டால் அதுக்கு பதில், சட்டம் தன் கடமையை செய்யும். எவ்வளவு நாளாடா செஞ்சுக்கிட்டு இருக்க உங்கள் கடமையை? ஏன் தெரியுமா கைது செய்யலை? கருணாஸ் காரி மூஞ்சியில் துப்பியிருக்கான் தூ அப்படின்னு. ரெண்டு கேள்வி கேட்டான் பாரு, நாக்க புடுங்குற மாதிரி. நான் அடிச்சு புடுவேன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி பயந்துகிட்டு இருக்காருன்னு கேட்டாங்க. இதுக்கு மேலேயும் முதலமைச்சர் சேர்ல உட்கார்ற மாதிரி ஒரு துப்பு கட்ட வேலை உலகத்தில் வேற எதுவுமே இல்லையா? ஓன் சின்னத்தில் நின்று உன்னையால் ஜெயிச்ச ஒரு சட்டமன்ற உறுப்பினர் நான் அடிச்சு புடுவேன்னு பயந்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி என்னை பக்கத்தில் விட மாட்டேங்கிறாருன்னு சட்டமன்ற உறுப்பினர் கருணாஸ் கேட்குறார். அதை விட இன்னொன்று சொன்னார், கூவத்தூரில் நடந்ததை அவுத்து விட்டேன்னா உன் வேட்டி உள்ள இருக்கிறது எல்லாம் வந்துருமையா பார்த்துக்கன்றான். வெக்கமா இல்லை? வெக்கமா இல்லை? யாரை பார்த்து கம்பெனி என்று எடப்பாடி பழனிசாமி சொல்லலாம். இந்த மாதிரி பதில் பேசின கருணாசை கைது செஞ்சதுக்கு என்ன காரணம்னா, கூவத்தூரோட ரகசியங்களை எடுத்து விட்டுருவாரு அம்புட்டு நம்ம டப்பாட்டான்னு. ஆனால் அதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. எந்த ஃபோட்டோவை அனுப்புனாலும் உட்காரதுக்கு ரெடியாக இருங்க. கருணாஸ் துப்புனை எச்சி அவங்களுக்கு அருவறுப்பாக இருக்கட்டும். கருணாஸ் இந்த பக்கம் ஹெச் ராஜா நல்ல சளியோட சேர்த்து அப்படின்னு நட்டு மூஞ்சியில் துப்புறான் எடப்பாடி பழனிசாமி முகத்தில். அவர் துப்புனது யாரு? ஹெச் ராஜாவா? நல்லா இருக்கையா? எப்படியா அவ்வளோ வாசனையாக துப்புற? இந்த பக்கம் எஸ்வி சேகர் இங்கிட்டு துப்புறாரு மூக்குக்கு பக்கத்தில் பூ அப்படின்னு. அதையும் பார்த்துட்டு அருமையான எச்சி, வாழ்க இந்த எச்சி. ஏன் கருணாசனுடைய எச்சி உங்களுக்கு அருவறுப்பாக தருதுன்னா, அவன் கருப்பாக இருக்கான், அவங்க ரெண்டு பேரும் வெள்ளையாக இருக்காங்க. அவள்லாம் என்ன பேசுன்னு இருப்பா தெரியுமோ? அவள் தோப்புனார்கிட்ட போய் அவள்லாம் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துட்டுருந்ததுனால அவன் முகரையிலும் புளிச்சுன்னு துப்புனாது வாசமாக இருக்குதோ? யாருக்கு? எடப்பாடி பழனிசாமிக்கு பேசுன்றிருக்கா. இதுதான், வேற ஒன்றும் இல்லை. எங்கள் தளபதியை கைது செய்வதற்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். அந்த நேரத்தில் நாங்கள் கைது செய்வோம். டி ஜெயக்குமார் சொல்கிறாரு, தளபதியை கைது செய்கிறதுக்கு போய் கிடக்கட்டும், எஸ்வி சேகருக்கு ஹெச் ராஜாவை முதல்ல கைது செய்யுங்கடா. அதுக்கு துப்பு இல்லை, தைரியம் இல்லை, தெம்பு இல்லை, தளபதியை கைது செய்கிறாரன்.